வணக்கம், வாழ்க வளமுடன். வெல்கம் டு எஸ்எஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு செலிப்ரேஷன் ப்ளாக் தான் பார்க்க போகிறோம். அது வந்துட்டு ஒரு கிரேட் அச்சீவ்மெண்ட்டு. அந்த வீடியோ தான் உங்கள் கூட நான் வந்துட்டு இன்றைக்கி ஷேர் பண்ணுறேன். எங்கள் காலேஜில் இன்றைக்கி நாக்கு ஏ கிரேடு கிடச்சதுக்கு செலிப்ரேஷன் வச்சுருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இது வந்துட்டு நாக் இன்ஸ்பெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். அந்த ரிசல்ட்டு வந்த அன்னைக்கு செம ஹாப்பியாக இருந்துச்சு. ஏ கிரேடு ஃபஸ்ட் சைக்கிளில் அச்சீவ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது இதாக இருந்துச்சு. அதுக்கு நெக்ஸ்ட் டேவே வந்துட்டு கேக் கட்டிங் வச்சு அந்த செலிப்ரேஷனெல்லாம் வச்சுருந்தோம். இன்றைக்கி வந்துட்டு மேனேஜ்மெண்ட் பீப்புள் வந்துட்டு எல்லாருக்கும் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி ஸ்டாஃப்ஸோட ஹார்ட் ஒர்க்னால் வந்துட்டு கிடச்சது அப்படின்னு சொல்லிட்டு அப்ரிஷியேட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஸ்டாஃப்ஸ் கொஞ்சம் பேரும் வந்துட்டு பேசினாங்க. மேனேஜ்மெண்ட்டோட இதனாலே தான் வந்துட்டு அச்சீவ் பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு பேசினாங்க. இது டீம் ஒர்க்காக வந்துட்டு பண்ணதுனால தான் இதை அச்சீவ் பண்ண முடிஞ்சிச்சு. இதில் பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்துட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. டே டைம் டே நைட் டைம்லாம் பார்த்து நிறைய பேர் ஒர்க் பண்ணாங்க. எவ்வளோ லேட்டாக இருந்தாலுமே வந்துட்டு நம்ம அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் அதெல்லாம் வந்துட்டு பெரிய இதாக இல்லை. ரொம்ப ஹாப்பியாக அந்த இதெல்லாம் இதாயிடுச்சு. இந்த பீரியடில் ஒர்க் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய மனசு கஷ்டமெல்லாம் ஆச்சு. அதெல்லாம் வந்துட்டு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்குது அப்படின்னா அந்த மாதிரி சில விஷயம்லாம் வந்துட்டு இருக்க தான் செய்யும் லைஃப்பில். அப்படி தான் வந்துட்டு இந்த பீரியட் இருந்துச்சு. அது ரிசல்ட்டு வந்த உடனே அது எல்லாமே வந்துட்டு மறந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. வந்துட்டு எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. அது வந்துட்டு எப்படி சொல்கிறது அப்படின்னா அவங்கவுங்களால எவ்வளோ பண்ண முடியுமோ அதை வந்துட்டு எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. அதுக்கு வந்துட்டு மேனேஜ்மெண்ட் வந்துட்டு இன்றைக்கி எங்களுக்கு லன்ச் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. நல்லா வெஜ்ஜு நான்வெஜ்ஜு ஐஸ்கிரீமு எல்லாமே இது ப்ரொவைட் பண்ணி சூப்பராக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் வந்துட்டு இன்சென்டிவ் மாதிரியும் இது வந்துட்டு அந்த இந்த ஒர்க்குக்காக எல்லாருக்கும் கொடுத்தாங்க. எல்லாருமே வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. அப்புறம் இந்த காலேஜில் எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கும்போது நினைக்கும் போது ரொம்ப இதாக இருந்துச்சு. ப்ரின்ஸிபல்லு மேனேஜ்மெண்ட்டு எல்லாருக்குமே வந்துட்டு நான் தேங்க் பண்ணுறேன். இப்படி தான் என்னோடய டே வந்துட்டு இன்றைக்கி போச்சு. உங்களுக்கு என்னோடய சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஒரு ஹாப்பி மூமெண்ட்டை நான் வந்துட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லைக் பண்ணி இந்த வீடியோ வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன். நிறைய பேர் வந்துட்டு நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. யாராருன்ட்டு சொல்ல முடியாது, ஆனால் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணாங்க. நமக்கு இந்த மாதிரி பண்ணுமோ அப்படின்னா நமக்கு அச்சீவ்மெண்ட் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு நல்லா கிடைக்கும் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு இதுதான் தெரிஞ்சுக்க முடியுது. இது ஒரு டீம் ஒர்க்கு தான். இன்னொரு வீடியோ வந்துட்டு நான் வேறு ஒரு நாள் அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ்.